அடைச்சி வச்சுட்டாங்க, அதனால தான் கீழே குதிச்சுட்டேன். வீட்டு ரூமில் போட்டு கூட்டிகிட்டு வச்சுட்டாங்க. இந்தியன் எம்பசி தான் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பி வச்சுக்கிறாங்க. மதி சார், இளமாரன் சார், அவங்கெல்லாம் தான் ட்ரை பண்ணி அனுப்பி வச்சாங்க. 1.5 மாசமாக ஹாஸ்பிட்டல் தான் கிடந்தேன் நான். அவங்க வீட்டில் அடியான அடி அடிச்சு ரூமில் பூட்டி வச்சு சாப்பாடுலாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதனால தான் கீழே இப்படியே தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் கீழே குதித்தேன் நான். குடும்ப சூழ்நிலைனால தான் சார் கூட அங்கே இந்த மாதிரி பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை நான். ஆமாம், பேப்பரில் தினமலர் பேப்பரில் போட்டாங்க, நிறைய நியூஸ் பேப்பர் நிறைய செய்தி வந்தது பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இந்தியன் எம்பசி. அந்த இந்தியன் எம்பசி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க முயற்சி செஞ்சு தான் நான் வெளில வந்திருக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப ஏஜென்சி நான் பாஸ்போர்ட் கொடுத்தவங்கலாம் மிரட்டி 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தான் நீங்கள் வெளியில் போக முடியும், இல்லைனாக்கா அவங்க பொண்ணு பணமாக தான் வரும்னு அம்மா அவ்வளோ தூரம் மிரட்டி 1 மாதம் வரைக்கும் டார்ச்சர் தான் அனுபவிச்சேன் அந்த ஹாஸ்பிட்டலில். அப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்தியன் எம்பசிலாம் வந்து 1-5 நாளுக்குள்ளேயே எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஏஜென்சிகிட்ட சொல்லி டிக்கெட் போட்டு அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வீட்டுக்கு வீல் சேரு கட்டில் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எம்பசி மதி சார் இல்லைன்னா நான் இப்போ வந்திருக்கே முடியாது. இன்னும் எவ்வளோ நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் கடந்துருப்பேன் எனக்கே தெரியாது. யாரும் அந்த வீட்டில் இருந்த கொய்த்தி கூட நீ வந்து பார்க்கல, யாருமே வந்து பார்க்கல. செஞ்சாங்க சார் அவங்க வந்ததுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் சொன்னாங்க. எனக்கு எங்கள் அம்மா தவிர வேறு யாரும் இல்லை சார். எனக்கு எனக்கு ஏதாச்சும் வேலை சம்பவம் வாங்கி கொடுத்தா எனக்கு அது போதும் சார், என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக்குவேன். எனக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நாள் எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடுப்பு இது டிஸ்க் வந்து விலகிருச்சு, அடி வைத்திர ஆப்ரேஷன், இந்த கை வந்து புரோக்கன் ஆகிட்டு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாரும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப கவர்மெண்ட்டு சேர்ந்து இந்திய தூதரகம் மதி சார் அவங்க மதி சார் அவங்கெல்லாம் சேர்ந்து என் பொண்ணை காவந்து பண்ணி கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து சென்னையில் வளர்மதி மேடம் எல்லோரும் சேர்ந்து என் பொண்ணை காவந்து பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்க. என் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கால் நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் பார்க்கல என் பொண்ணை. என் பொண்ணு கால் வரணும், அதுக்கு உதவி செய்ய வேண்டியது கவர்மெண்ட்டு தான். அரசாங்கம் பார்த்து என் பொண்ணை நல்லபடியாக எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். நானும் முடியாதண்ணா, என்னால் வேலை பார்க்க முடியாது. என் பொண்ணை நம்பி தான் இருந்தேன், என் பொண்ணு இப்படி ஆகிட்டு. இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்து என் பொண்ணுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க சார். நல்லபடியாக என் பொண்ணை கொண்டு சேர்த்துட்டாங்க. இந்திய தூதரகமும் மதிய சார்னு ஒரு சார் இருக்காங்க, அவங்க பேரை எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது சார். நான் அந்தளவுக்கு படிக்கலை, சொல்ல தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க மேடம் வளர்மதி மேடம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. தமிழ்நாடு அரசு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் எனக்கு சொல்லதில்லை சார் அந்த அளவுக்கு. எனக்கு என் பொண்ணு கட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க, வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க சார். என்னோட 2 நம்பர் வாட்ஸ்அப்ல வந்துருக்கீங்க, 2 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா.